ஹலோ கைஸ், வெல்கம் டு பொர்க்கியன். வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது ராஜஸ்தானில் சைபியா சஃபிக்காக நடக்கிற ஒரு ப்ரொடஸ்ட். எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு பார்ட்டி தான் பார்த்தீங்கன்னா சைபியா சஃபிக்காக ப்ரொடஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது நமக்கு தேவையில்லாது. ஏன்னா பார்ட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கே தெரியும் அவங்க லாபத்துக்காக தான் பண்ணுவாங்கன்றது. எனிவே, பட் இந்த சுச்சுவேஷனில் நேஷனல் மீடியா சேனல்ஸ், லோக்கல் மீடியா சேனல்ஸ் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போனால் நிறைய பேர், நிறைய மக்கள், ஸோ பார்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா ப்ரொடஸ்ட் அப்படின்றத சைபியா சஃபிக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். இனிமேல் இந்த கேஸில் ஏதாச்சும் திருப்பு முனை வராது அப்படின்றதுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும். பட் சைபியா சஃபி அவங்களோட கசின் பிரதர், நான் மூணு நாள் முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்களோட ஓன் பிரதர் சொல்லிட்டு, பட் ஓன் பிரதர் கிடையாது, சைபியா சஃபி ஒரே பொண்ணு தானே, அவங்களோட கசின் பிரதர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நடந்த கோரமான கொடுமையை சொல்லியிருக்கிறார். அதையும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். பட் அதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி, நேற்றுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் விடியகாலில் ஒரு பெண் பாதி ட்ரெஸ்ஸோட தூக்கி எறியப்பட்டால், ஒரு கார்லேருந்து தூக்கி எறியப்பட்டால் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி டைம்ஸ் நவுலாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். கோயம்புத்தூரில் சின்னப்பாளையம் பக்கத்தில் இருக்க அவினாஷி ரோட் அப்படின்ற ஒரு ரோட்டில் ஜவ் எஸ்யூவி ஜவ் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாதி ட்ரெஸ்ஸோட கார்லேருந்து தூக்கி வீசப்படுறான். ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்ட அப்படின்ற ஒரு நியூஸ் வருது போலீஸ்க்கு. எப்படி வருதுன்னா, அந்த கார்லேருந்து தூக்கி போட்டுட்டாங்க, அந்த பொண் ரோட்டில் இருக்கிறா, நிறைய வண்டி வந்து ஏற்றிட்டு போயிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட மூஞ்சி, அங்கே போயிட்டு இருந்த வண்டிங்க எல்லாமே ஏற்றினதுனால மூஞ்சி சிதைக்கப்பட்டு அந்த பொண்ணு அடையாளமே தெரியாத மாதிரி இப்போ ஆகிட்டா. ஸோ அந்த பொண்ணோட ஃபேமிலிஸ் யார், சொந்தங்கள் யார் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணோட மூஞ்சி சிதைக்கப்பட்டு இருக்கு. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடைகால. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆளுங்களா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பாதி ட்ரெஸ்ஸோட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற, அந்த பொண்ணோட மூஞ்சு கூட தெரியலங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆயிப்பா சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி சொல்ல போற இந்த கார்லேருந்து அந்த பெண் பாதி ட்ரெஸ்ஸோட தூக்கி வீசப்படுற, அதுக்கப்புறம் அந்த பெண் வர்ற வண்டிங்க மூலியமா அடையாளம் தெரியாம ஆகிறான். இதுக்கப்புறம் போலீஸ் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணோட ஃபேமிலி யார் என்ன இதுன்றது டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. பட் ஒரு டீட்டெயில் கூட, அதாவது ஃபேஸ் தெரிஞ்சால் தானே டீட்டெயிலே கலெக்ட் பண்ண முடியும், பட் டீட்டெயிலே கலெக்ட் பண்ண முடியல. ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்டில் ஏதாச்சும் வைக்கலாம், ஆதார் கார்டு ஏதாச்சும் நேம் கிடைக்குமா, ஃபேமிலி ஸ்டே யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா பார்க்குறாங்க, அதுவும் முடியல ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்டிப்பாக அந்த போஸ்ட்மார்ட்டம் மூலமாக ஏதாச்சும் அடையாளம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டீமாக பிரிஞ்சு அந்த பொண்ணோட ஃபேமிலிஸ்லாம் யாரும் அந்த நடந்த ஆக்சிடென்ட் மூலமாக அந்த கார் எங்கேருந்து வந்தது, அந்த காரோட நம்பர் என்ன, அவங்க யாரும் அந்த அவங்க இந்த பொண்ணு எதுக்காக கிடைத்தா, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீம் மூலமாக பொண்ணோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவே இல்லை சொந்தங்கள் பந்தங்கள் யாராச்சும் இந்த மாதிரி எங்களோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலாம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலயமா அந்த பொண்ணுக்கு எங்கேயாச்சும் மச்சம் இருந்தாலும் இல்லை எங்கேயாச்சும் தழும்பு இருந்தாலும் அது மூலயமா அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் அந்த பொண்ணோட ஃபேமிலியை வந்து ஒன்று அவங்களோட அம்மா அப்பா சொந்த பந்தங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்து கண்டுபிடிக்கும், இல்லைன்னா போலீஸ் டீமை தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அவங்க எதுக்காக இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கேஸில் அந்த பொண்ணோட பாடி இருக்குன்னா, அண்டர் செக்ஷன் 174 வந்து போட்டு இருக்கிறாங்க. சூசைட் அண்ட் அன்நேச்சுரல் டெத் அப்படின்ற ஒரு கேஸை கொடுத்துருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா, டிராஃபிக்கில் வந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட்டாக இறந்து போகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் கொடுப்பாங்க. ரீசன் என்னென்னா, இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல, அதனால் இந்த ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கேஸோடு சேர்த்து அவங்களுக்கு இன்னொரு செக்ஷன் டபுள் ட்ரிபிளாகவும் போட்டு அவங்கள வந்து உள்ளேயும் போடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, சைபியா சஃபி அவங்களோட ஓன் பிரதர் சொல்லியிருப்பேன், ஓன் பிரதர் கிடையாது, கசின் பிரதர் சொந்தம். ஸோ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சைபியா சஃபியோட சடலத்தை எங்கள் அம்மாலாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த சடலத்தில் நடந்த விஷயத்த எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சடலத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போதும் சரி, பெண்கள் தான் போயிருக்கிறாங்க, சடலத்தை குளிப்பாட்டும் போதும் சரி, ஆண்கள் போல பெண்கள் தான் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த பையனோட அம்மாவாக இருக்கட்டும், சல்வியாவோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சொன்ன விஷயங்களை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. என்னோட தங்கைக்கு பார்த்தீங்கன்னா வாயில் கத்தியை விட்டு, அதாவது வாயை விரித்து வாய்க்குள்ளே கத்தியை விட்டு தொண்டையை கிழிச்சிருக்கிறாங்க. கழுத்தில் வந்து நாலா பக்கமாக கழுத்தை வந்து குத்தி 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 அந்த பொண்ணோட கழுத்தை பாதி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தலையோட பாதி கழுத்து தான் இருக்குது, கழுத்தே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்பகங்கள் அறுத்து எடுக்கப்பட்டு, அந்த அறுத்து எடுக்கப்பட்ட பிறகும் அந்த இடத்துல போட்டு பயங்கரமாக குத்தி சிதைச்சு இருக்கிறாங்க. நம்ம வயிற்று பகுதியை கிழிச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட விஜினா பகுதியை கிழிச்சு குத்தி எடுத்துருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல 50 இடங்களில் வெட்டுக்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. வாய்க்கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு வெட்டு, மற்றபடி இந்த கழுத்தில் இருந்து
கீழே கால் கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அதிகமான வெட்டுக்கள் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு. அதேமாரி முன்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான வெட்டுக்கள் அப்படின்றதும் இருந்திருக்குன்றத அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அந்த பெண் தடுக்க போயிருக்கிறாலும் தடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து கையில் வந்து குத்திருக்கிறாலும். ஆனால் இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா அந்த பெண் சாபியா சஃபி அப்படின்றாங்க கல்யாணம் அப்படின்றதே பண்ணலை. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இது மூலயமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை, யாரோ ஒரு குற்றவாளிகள் மூலயமா இது கூட பண்ணியிருக்கலாம், அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு லாபத்துக்காக இந்த கேஸை வந்து திருப்பணும் நினைக்கிறாங்க, அதனால் இது எந்த ஒரு மீடியாவும் பேச மாட்டேது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சைபியா சஃபிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை, நேஷனல் மீடியா, லோக்கல் மீடியா, போலீஸ், பாலிடிக்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணலை. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க கசின் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது ஆகலை, அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது ஒன்று கூட கிடையாது, அப்படி ஆயிருந்த எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவன் தான் பண்ணியிருப்பா அப்படின்றத நாங்களும் சொல்லியிருப்போம், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்னோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் இப்படி பேசுகிறத நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஏன்னா தங்கச்சியோட அந்த உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் பேசுகிறதுனாலே அவர் அழுகிறாரு. என்னோட தங்கச்சியை பற்றி நான் அப்படி பேசுகிறேனே கடவுளை என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணை பற்றி ஒரு பொண்ணோட பார்ட்ஸ் பற்றியும் பேசும்போது அவருக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது மனசு கஷ்டத்தில் அவர் பயங்கரமாக அழுகிறாரு. இதுக்கான சப்போர்ட் யாராச்சும் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு மனக்குமுறலோடு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து அவர் அழுதுருப்பார். எனிவே கைஸ், சைபியா சஃபிக்கு ஒரு நீதி கிடைக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோயம்புத்தூர் நடந்த இன்சிடெண்ட்டும் எல்லாரும் தெரிய வைக்கணும்ன்றதுக்காகவும் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லை, சூசைட் அண்ட் அன்நேச்சுரஸ் 174 கேஸ் ஒன்றும் பார்த்தீங்களா, இது வந்து பர் எஸ்டிமேட்டாக 111 பேர் வந்து இந்த மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் வந்து பேர் இறந்து போகிறதா ஒரு கணக்கெடுப்பே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லவ் யூ கைஸ், சீ யூ டுமாரோ, பை பை.